ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரேசின்ற யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈஸியாக ஒரு ஏர் கூலர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்திருக்கேன். நீங்கள் இது இந்த மாதிரி பாட்டிலாம் எடுக்கணும் இல்லை, நீங்கள் எந்த மாதிரி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் லென்த் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு மோட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எந்த மோட்டர் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மோட்டர் உள்ளே போகிற அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி அதை மார்க் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு அது தெரியுமா என்னன்னு தெரில எனக்கு. மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நான் இந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இன்னொரு சேஞ்ச் என்னென்னா, இந்த மாதிரி நான் வேறு மோட்ரு யூஸ் பண்ண போகிறேன். ஏன் கேட்டிங்க, அந்த மோட்ரு வேலை செய்யலை. அதனால் நான் இந்த மோட்டருக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அதை ஸ்டிக் பண்ணிக்கிறேன் க்ளூ கன் யூஸ் பண்ணி. இப்போது நான் இதோட மூடி இந்த கழட்டி நான் இந்த மூடியோட டயாமீட்டரை இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கிறேன் ஸ்கேல் யூஸ் பண்ணி. இந்த மாதிரி மெஷர் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துருக்கேன். இதை நம்ம மெஷர் பண்ண சென்டிமீட்டருக்கு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நான் இதோட கார்னரை இந்த மாதிரி ஒரு ஃபேன் மாதிரி, அதாவது ஒரு யூ ஷேப் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதில் ஹோல் போடலாம். இந்த மாதிரி நம்ம இதில் ஹோல் போட்டோம். இப்போ நம்ம இதை இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஷேப்பில் வெண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஷேப் மாதிரி வெண்ட் பண்ணியாச்சு. நம்ம இந்த நம்ம ரெடி பண்ண ப்ரொப்பலரை இந்த மோட்டரில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம அடுத்து நான் இந்த மாதிரி ஒரு பாட்டிலோட பாட்டம் போர்ஷன் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை பேப்பர் வச்சு கவர் பண்ணி நம்ம இதை பெயிண்ட் அடிச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி அதில் பேப்பரை ஒட்டி பெயிண்ட் அடிச்சிட்டேன். இப்போது நம்ம இதை இந்த மாதிரி இந்த பாட்டிலில் வச்சு நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இந்தமாதிரி ஒரு 9 வோல்ட் பேட்டரி கேப்பாக எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்விட்ச் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த பேட்டரியை வந்து இந்த மாதிரி மோட்டரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம நெகட்டிவை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போது பேட்டரியோட பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணால் சுற்றும் இல்லையா. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த சுற்றுறதுனால பரவாயில்லன்னு சொல்லி கனெக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மோட்டர் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த இடத்த சுவிட்ச் கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் இந்த வயர் நம்ம இந்தமாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு வயரையும் இந்தமாதிரி சிவி எடுத்துக்கோங்க. இப்போது நான் இந்த பேட்டரியை இந்த இடத்துல வச்சு ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியாச்சு. அடுத்த சுவிட்ச் எடுத்துகிட்டு இதில் நம்ம இந்த வயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சுவிட்சில் இந்த வயரெல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுவிட்சை இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது முடிஞ்சிச்சுன்னா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த சுவிட்ச் மட்டும் இந்த இடத்துல மாற்றிட்டேன். மற்றபடி வேறு எந்த சேஞ்சும் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏர் கூலர் முடிஞ்சு இப்போ நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இதில் இந்த மாதிரி மோடி ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக அதில் ஐஸ் போட்டுக்கிறேன். இப்போது நம்ம இந்த சுவிட்சை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓ, நம்ம மோட்டர் நல்லாவே ஓடுது, காற்று நல்லாவே வருது. உங்களுக்கு இறங்க வர விஷயம் இந்தமாதிரி நான் பேப்பர் எடுத்துக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் ஆடுறது உங்களுக்கே தெரியும், நல்லாவே காற்று வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர் நல்லாவே சுற்றுனது பார்த்துருப்பீங்க. நான் வந்து பெரிய மோட்டர் தான் யூஸ் பண்ண சொல்லுவேன், ஏன்னா எனக்கு இந்த மோட்டர் யூஸ் பண்ணால் இப்போ எனக்கு அந்தளவுக்கு அவுட்புட் கிடைக்கல. பெரிய மோட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் அவுட்புட் கிடைக்கும், அதனால் நான் அதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் யூஸ் பண்ணிட்டோம், ஐஸுக்கு பதிலாக கூல் வாட்டர் மாதிரி எடுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டர் அவுட்புட் கிடைக்கும். இந்த ரெண்டு விஷயம் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி வேறு ஏதாவது பண்ணணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.